ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த காலைப்பொழுதில் யாவரும் வாழ்த்துகிறேன். நாம் கர்த்தருடைய பந்திக்காக கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே நாம் என்ன யோசனைகளோடு இந்த பந்தியில் கடந்து செல்ல வேண்டும் என்பதையும், எந்த சிந்தை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் குறித்து நாம் பார்த்து இந்த பந்திக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான பகுதி, அது இதுவும் முக்கியமான பகுதி என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6 வசனம் 56. இங்கே பார்ப்போமானால் நிலைத்திருக்கிறேன் என்ற அந்த ஒரு வார்த்தையை நாம பார்க்கிறோம். அப்ப நாம் நிலைத்திருக்கும்படி என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை பார்க்கும்போதால், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்ப நாம அவருடைய மாம்சமாக வைக்கப்பட்டதான அப்பத்திலும் அவருடைய ரத்தமாக வைக்கப்பட்டதான திராட்சை ரசத்திலும் நாம் பங்கு கொள்ளும் போது அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். அப்படியே நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கும் போதுதான் அவரும் நம்மோட நிலைத்திருப்பார். ஒருவேளை நாம இதை அசட்டை பண்ணிட்டோம், இதுல நிலைத்திருந்தா என்ன ஆயிடும்? அவர் நம்மள நிலைத்திருக்க மாட்டாரு. அப்ப நம்ம முதல்ல நம்ம முன் வரணும் இங்க இந்த இடத்துல, அதாவது பந்தி பகுதிக்கு சொல்றேன். அப்ப நம்ம முன்ன வந்து இங்க பந்தியில பங்கு பெறணும். இப்போ ஒருவேளை நம்ம சொந்த வேலையா போயிட்டோம், ஏதோ விசேஷங்களுக்கு போயிட்டோம், இல்ல சாதாரணமா நான் வரக்கூடிய சரீர உபாதைகள் நிமித்தமா நம்ம வந்து வர முடியல, இல்ல நமக்கு அந்த ஒரு அசட்டையா இருக்கும், அஜாகிரதையா இருக்கும், நம்ம வரல பங்கு பெறல, அப்ப என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்து நம்மள நிலைத்திராம போயிடுவாரு. இதே நம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15:1-15 வரையும் நம்ம வாசிச்சோம்னா, வாசிக்க வேண்டாம், இங்க ஊமையா சொல்லப்பட்ட அந்த காரியங்களை குறித்து நம்ம இங்க பார்ப்போம். அது என்ன சொல்றாருன்னா, இதா வந்து திராட்சை தோட்டக்காரர்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து திராட்சை செடின்னு சொல்றாரு, அதே நாம திராட்சை கொடின்றாரு. அப்ப இந்த கொடியானது எங்க இருக்கு? திராட்சை செடியோட ஒட்டி இருக்கு. இப்ப நம்ம நிலைத்திருக்கிறோம், நிலைத்திருக்கிறதுக்கான காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அப்ப அந்த கொடியானது அந்த செடியில ஒட்டி இருக்கணும், நிலைத்திருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய வசனங்களை கை கொள்ள வேண்டும், அவர் சொன்னபடி நாமும் செய்யணும், அப்பதான் அது ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி சொல்லப்பட்ட வசனங்கள் ஒரு பகுதி தான் நம்ம கர்த்தருடைய பந்தி கையிடும் முறையானது. அப்ப இது மட்டும் பண்ணிட்டா போதுமானா? இல்ல, நம்ம அவர் சொன்னபடி எல்லாம் செய்யணும், அப்பதான் அவருக்குள்ள நிலைத்திருக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகுமா? இந்த பகுதியை நம்ம தொடர்ந்து வாசிச்சோம்னா, 3 வாசிச்சோம்னா, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள், என்னும் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொணி அப்ப கனி கொடாது இல்லையா? அப்ப நம்மிடத்துல என்ன என்ன கிரியைகள் இருக்கும், நம்மிடத்துல என்ன கனி இருக்கும், நம்மிடத்துல என்ன வெளிப்படும்? எதுவுமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு செடியை மாதிரிதான் இருக்கும். அப்ப திராட்சை செடி அப்படின்றதுக்கு ஒரு ஒரு என்ன ஒரு வித்தியாசம்னா, அதுல ஒரு கனி கொடுக்கப்படுது. அப்ப சாதாரணமா இருக்கிற ஒரு ஒரு கலையை போல இருக்கிற ஒரு செடின்னா என்ன ஆகும்? தோட்டக்காரர் வந்து இது தேவையில்லாத செடின்ட்டு புடுங்கி போட்டு எழுந்து போட்டுருவாரு. அதேதான் திராட்சை செடியிலே இருக்கிற ஒரு கொடியா இருந்தா கூட அந்த கனியை கொடுக்கல, அதுக்குரிய பலனை கொடுக்கலன்னு என்ன பண்ணுவாரா? வெட்டி போட்டுருவாரு. அப்ப திராட்சை செடியில ஒட்டி இருந்த கொடிக்கும் என்ன மதிப்பு இருக்கு? இப்ப சாதாரண ஒரு செடியை மாதிரி ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி 5 வாசித்தோம்னா, நம்ம தனியா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க. என்னன்னா, ஒரு திராட்சை செடி எப்படி வந்து வேர் ஊன்றி இருக்கோ, அப்ப அந்த தண்ணீரை உறிஞ்சும், அந்த நிலத்துல இருக்கிற அந்த சத்துக்களை உறிஞ்சி அந்த செடி வளர்றதுக்கும் கொடி வளர்றதுக்கும் அந்த பூ பூக்கிறதுக்கும் கனி கொடுக்கறதுக்கும் உதவிகரமா இருக்குது இல்லையா? அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவோட ஒட்டி இருக்கிற காரியம் தான் முக்கியம், அவருக்குள் நிலைத்திருக்கிற காரியம் தான் முக்கியம் அப்படின்றதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம ஒருவேளை நம்ம அவர் சார்ந்தே இல்லை, அவருக்குள்ள நிலைத்து இல்லை அப்படின்னா, ஒரு சாதாரண செடியோ மாதிரிதான் இருப்போம். அதே மாதிரி கொடியோட ஒட்டி இருந்தா கூட, செடியோட ஒட்டி இருந்தா கூட அது வெட்டி போடப்படக்கூடிய ஒரு காரியமா தான் இருக்கும். தொடர்ந்து நாம் வாசிப்போமானால், 6 வாசிங்க. ஒரு தோட்டக்காரர் வந்து பாப்பாரு, பார்த்துட்டு இது ஒரு பலனும் தரல, இவ்வளவு நாள் வச்சு பார்த்தோம்,
இது ஒரு பலனும் தரலையே, இதுல வந்து சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்ட்டு வெட்டி போடுறோம். ஏன்னா அது செடி வளர்றதுக்கும் மற்ற கொடிகள் வளர்றதுக்கும் ஒரு தடையா இருக்கும் அப்படின்றதுனால தோட்டக்காரர் பாப்பாரு வந்து வெட்டி போட்டுருவாரு. இப்போ அந்த அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துக்குள்ள நிலைத்திராவிட்டால், அவருடைய வசனங்கள் படி நிலைத்திராவிட்டால் என்ற காரியங்களை நாம் இதுல நாம் பார்க்கலாம். தொடர்ந்து நாம வாசிப்போம். ஆனால் அப்ப அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறோம்ன்றது என்னன்னா, அவரு சொன்ன மாதிரி நாம செய்யணும், அவருடைய வசனங்களை நாம் ஃபாலோ பண்ணணும், அதாவது நம்ம கை கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான். அதே மாதிரி பத்தை வாசிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்ப அவருடைய அன்புல நாம எப்படி நிலைத்திருப்போமா? எப்படி பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்ன வார்த்தைகளின்படி அவர் கை கொண்டு அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறாரோ, அதே மாதிரிதான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புல எப்படி நிலைத்திருப்போம்னா, அவர் சொன்ன வார்த்தைகளை கை கொள்வதன் மூலமாக தான். அப்ப நம்ம அந்த மாதிரி அவருடைய அன்புல நிலைத்திருக்கணும் அப்படின்றப்ப அவர் சொன்ன வசனங்கள் எப்படி நாம் நடக்கணும், அப்பதான் பிதாவுடைய அன்பும் கிடைக்கும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும். அதுல தொடர்ந்து 13 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை. அப்ப ஒரு சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு யாருங்க கொடுப்பாங்க நமக்கு இந்த காலத்துல? ஒரு பணமோ ஒரு உதவியோ ஒரு தேவையான நேரத்துல ஒரு ஒரு காரியங்கள் நம்ம கேட்டு எதிர்பார்த்தாவே கிடைக்காது. அப்ப ஜீவனை கொடுக்கக்கூடியதான அந்த ஒரு அன்புன்றது அந்த சிநேகிதத்தை பத்தி குறிச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு. அப்ப அது ஒருத்தர் இடத்துலயும் இல்லையா? ஆனா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நாம் பாவிகளா இருக்கும் போது நமக்காக மரித்தார், நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்ற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 14 வாசிங்க. நம்ம எப்ப நம்ம அவருக்கு சிநேகிதரா இருப்போமா? அவருடைய கற்பனைகள் அவருடைய அவர் சொன்ன வசனங்களின்படி நாம் கை கொள்ளும் போது, அப்ப நமக்காக அவர் ரத்தம் சிந்திருக்காருன்னா அவர் நமக்கு சிநேகிதர். யாரும் பூமியில யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக வந்து பாடுகள் பட்டு சிலுவிலே மறித்து மீண்டும் 3rd நாள் உயிர் தெழும் தன்னுடைய சொந்த நீதியினாலே 3rd நாள் உயிர் தெழுந்து பிதாவினத்துல இருக்கிறார். அப்ப இந்த காரியத்தில் வந்து செஞ்சு இதெல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா அது யாருக்காகனா நமக்காக தான். நாம் பாவங்களில் இருந்தோம், நம்மை மீட்கும்படியாக நம் ஒரு சேற்றில இருந்தோம், நம்மை கழுவும்படியாக அவர் வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி அவர் சொந்த நீதியின் மூலமாய் அவர் உயிர்த்தல செய்து பிதாவினுடைய இடத்துல இருக்கிறார். இப்ப இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு பாருங்கன்னா அது யாருக்காகனா நமக்காக தான். நம்முடைய சுய நீதியினாலோ நம்முடைய சுய முயற்சியினாலோ இந்த காரியங்களை செய்ய முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இல்லாம நம்மளால நீதிமானாய் ஆக்கப்பட முடியாது, ரட்சிப்பும் நமக்கு கிடையாது அப்படின்ற காரியத்தை தான் நாம் இதுல தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சரி, நம் எப்பவுமே பாக்குற ஒரு பகுதி தான் என்ன சொல்லணும், நம்ம 1 கொரிந்தியர் 11 21 வரை நாம் தியானிச்சோம்னா ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வர அப்படின்ற அந்த ஒரு காரியங்கள் நமக்கு புரியும். எப்பவுமே பந்தி பகுதியில நாம் அது வாசிக்கிற ஒரு பகுதி தான். ஆனாலும் அதுல என்ன உட்கருத்தா சொல்லப்பட்டிருக்குன்றதை நாம் சற்று யோசனை. எப்பயுமே நம்ம வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பந்திக்கான ஒரு ஒரு கணம் இல்லை. ஏன்னா எப்பயுமே எடுத்துக்கிற மாதிரி ஒரு சாப்பிட்ற மாதிரியான ஒரு பொருள்னு நினச்சி நம்ம சாப்பிட்டோம்னா அதுக்குரிய அந்த ஒரு அன்பு இயேசு கிறிஸ்துக்குள்ளான இருக்கிற அந்த அன்புன்றது இல்லாம போயிடும். ஒரு ஒரு வாசியங்கள் 23 துவங்கி 31 வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்ற ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி முசியுங்கள், இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரங்கள் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் சுசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கண்டவன் என்னத்தினானே அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன்
கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பவர்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்ததினால் அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நம்ம வாசிச்ச பகுதியிலே பார்த்தோம்னா 23 நான் உங்களுக்கு ஒப்புத்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்ப இந்த வசனங்கள் யார் சொன்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த ஒரு வசனத்தை திரும்பவும் சொல்றாரு. சரி, அதுல பாத்தீங்கன்னா 24 வாசிச்சோம்னா, சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. இப்ப இதை நம்ம செய்யறோம்னா செய்யறோம், சோத்திரம் பண்றோம், ஜபம் பண்றோம், அது பிட்டு எல்லாருக்கும் பங்கிடுறோம். ஆனா அடுத்தது ஒரு வாக்கியம் இருக்கு, என்னன்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்ப இந்த நேரத்துல நம்ம என்ன எதை நினைவு கூறணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரை நினைவு கூற வேண்டும். அவருடைய சரீரம் எவ்வளவாய் பிக்கப்பட்டது, அவருடைய ரோமரின் சாட்டையால் அடிச்சப்ப அவருடைய சரீரம் எந்த அளவுக்கு பிந்திருக்கும், பிளான் பண்ணி அடிச்சிருப்பாங்களா இல்ல? அந்த போர் வீரன் ஓங்கி எங்க அடிச்சிருப்பானா, அது எங்க பட்டிருக்கும், எப்படி சதையை கிழிச்சிருக்கும், தோலை கிழிச்சிருக்கும், ஒருவேளை பட்ட இடத்துல கூட பட்டிருக்கும். அப்ப எந்த அளவுக்கு துடிச்சிருப்பாரு, நம்ம ஒரு சின்ன அடிப்பட்டா எந்த அளவுக்கு துடிச்சு போறோம், அப்ப பட்ட இடத்துல பட்டிருக்கோம், எங்க அடிபட்டிருக்கோன்றதே தெரியாது. ஒரு ஏற்கனவே கிழிச்ச இடத்துல கூட கிழிச்சிருக்கோங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் பொறுமையா சகிச்சாரு. அப்புறம் தலையில முள்முடிகளை சூட்டினாங்க, அதை கோலால் அடிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, காரி துப்புனாங்க, பசியிலையும் தாகத்திலையும் இருந்தாரு. இதெல்லாம் யாருக்காகனா, அவருக்காகவே இல்லை, நமக்காக அப்படின்றதான் நம்ம இந்த வேலையில நினைவு கூறணும். நம்ம ஒருவேளை அஜாகிரதையோடு இருந்தோ, இல்ல ஏதோ சிந்தனைகளை இருந்துட்டோ, ஏதோ நம்ம தவறுகளை செய்துட்டு வந்துட்டு, இல்ல தொடர்ச்சியா நம்ம கர்த்தருடைய பந்தியில கைவிடாம இந்த காரியங்களை வந்து அஜாகிரதையா கைவிடக்கூடாது. ஏன்னா அடுத்த வர வசனங்கள் குறித்து நம்ம அதை சொல்றேன் நான். அதே மாதிரி 25 நம்ம வாசிச்சோம்னா, போஜனம் பண்ணும் பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் ரத்தநாளாக்கு புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இதுல என்ன சொல்றாருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சிந்தப்பட்ட ரத்தமானது நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது அப்படின்றாரு. அப்ப அந்த புதிய உடன்படிக்கை என்பது அவர் மூலமாயும் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை குறித்து சொல்றாரு. அப்ப நம்ம அந்த உடன்படிக்கையை நினைவு கூறணும்ன்றாரு. ஏன்னா அந்த உடன்படிக்கை மூலமா தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக தான் நாம் கழுவப்பட்டோம், மீட்கப்பட்டோம்ன்ற அந்த காரியத்தை நம்ம குறித்து அதை யோசனை பண்ணணும். அப்ப அந்த உடன்படிக்கையை நம்ம எந்த அளவுக்கு கை கொள்றோம், எந்த அளவுக்கு அதை நம்ம நினைச்சு பார்க்கறோம் அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணணும். நம்ம சாதாரணமா பந்திய கைட்டு இல்ல சபைக்கு வந்துட்டு ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டு நம்ம சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மறுபடியும் ஆராதனை கொடுத்ததுக்கு அடுத்த வாரம் வரும் அப்படின்னா, நம்ம இடத்துல என்ன மாற்றம் இருக்கு? நம்ம இந்த இந்த நேரத்துல மட்டும்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரோட நிலைத்து இருக்கிறோம். வெளியில போனா அவரு அந்த எப்படி ஒரு கொடி வந்து வெளியில போயிட்டு உள்ள வந்துருமா, எப்பயுமே வெளியில போயிட்டு வந்து ஒட்டப்பட்டிருக்குமானா, கிடையாது. எப்பயுமே தான் அது சாகிறவர்களையும் அது கொடியோட தான், கொடி வந்து செடியோட தான் ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிதான் நம்ம இப்ப வந்து இங்க கையிட்டு போனா மட்டும் இல்லை, எப்பயுமே நம்ம அவரோட தான் ஒட்டி இருக்கணும். ஒண்ணு நம்ம ஜீவனோடு இருக்கிறவர்களையும், இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வருகையின் மட்டுமோ, எப்பயுமே அவரோட ஒட்டி இருக்கணும். அப்ப அப்படிப்பட்டதான அந்த புதிய உடன்படிக்கை நாம் கை கொள்றோமா, கை கொண்டுட்டே இருக்கிறோமான்றது அந்த வேலையில நாம் ரத்தத்தை ரத்தமாக வைக்கப்பட்ட திராட்சரசத்தை நாம் பானம் பண்ணும்போது நினைத்து பார்க்க வேண்டும். சரி, தொடர்ந்து அப்படியே வாசிச்சோம்னா 26 ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கல. அதான் நம்ம சொன்ன மாதிரி அவர் ஒண்ணு அவரு முன்னாடி அவர் வரப்பையோ, இல்ல நம்ம ஜீவனோடு இருக்கிறவர்களையும் எக்காரணத்தை கொண்டும் இதை தடையில்லாமல் வந்து கையிட வேண்டும்ன்ற அந்த காரியத்தை குறித்து சொல்றாரு. நாம் ஒருவேளை இதில் அசதியா இருப்போம்னா நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் இந்த காரியத்தை குறித்து, அதுல ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்தவித பூமிக்குரிய காரியங்களின் காரியத்துக்காக நாம் விட்டு விட்டு கையிடுற அந்த காரியங்களே கூடாது. ஒரு சிலர் இருப்பாங்க மாசத்துக்கு ஒரு தடவை, இல்ல இது பந்தியம் மட்டும் வந்துட்டு பங்கு பெற்று போயிடுறது. ஸோ அந்த மாதிரி ஆனால் எந்த ஒரு காரியங்களும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. தொடர்ந்து வாசிச்சோம்னா, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனா இருப்பான் அப்படின்னு சொல்ல, அப்ப குற்றம் ஆக்கிறதுக்காக, அதாவது குற்றம் உள்ளவனா சொல்றதுக்காக ஒரு சில காரியங்கள் இருக்குன்ற. ஏன் அப்படின்னா, ஒரு சிலர் எப்படியா அபாத்திரமாய் கைவிடுகிறார்கள். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி தொடர்ச்சியா கைவிடாம, இல்ல ஏதோ சிந்தனையோட அமர்ந்து இருந்துட்டு வந்து பந்தியை கைவிட்டுட்டு போயிட்டோம்னா நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்றத நினைக்க கூடாதுங்க. நம்ம உள்ளார்ந்த மனசோட நமக்காக தானே பாடுபட்டாரு, நமக்காக தானே தியாகம் செய்தார் அப்படின்ற அந்த சிந்தையோட, அவர் எந்த அளவுக்கு அந்த இடத்துல துடிச்சிருப்பாரு அப்படின்ற அந்த சிந்தையோட தான் நம்ம
அமர்ந்து இதுல பயபக்தியோடு கையிட வேண்டும். ஏன்னா இங்க உதாரணமா சொல்றாரு, கொரிந்தியருக்கு எழுதும் போது அவர்கள் அபாத்திரமாய் கையிட்டார்கள். அப்ப அவர்கள் அந்த சிந்தனையோட இல்ல, அங்க ஏதோ சிந்தனைகள், ஏதோ அவர்களுடைய அவர்களிடத்துல பாவங்கள் இருந்தது, அந்த சிந்தனைகளோட இல்ல, ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் போனோன்ற மாதிரியான ஒரு காரியங்களோட இருந்திருக்கிறதா இங்க சுட்டி காட்டுறாரு. அப்ப நம்ம அங்க வந்து அமர்ந்திருக்கிறோம்னா அந்த சிந்தை நம்ம இடத்துல இருக்கா, நம்ம அதை நினைச்சு பாக்குறோமா அப்படின்றதா முக்கியம் அப்படின்றத சொல்றாரு. 28 வாசிச்சோம்னா, எந்த மனுஷனும் தன்னை சோதித்து அறிந்து இந்த அப்பத்திலும் இந்த அப்பத்தின் புசித்து இந்த பாரத்திலும் பணக்கார. அப்ப நம்ம வரப்ப என்னன்னா சோதிச்சு பார்க்கணுமா, என்ன சோதிச்சு பார்க்கணும், நம்ம துணிஞ்சு இதுல கைவிடுறோமே, நம்ம இடத்துல ஏதாவது குறை உண்டா, நம்ம இடத்துல ஏதாவது குற்றங்கள் உண்டா, நம்ம இடத்துல ஏதாவது பாவங்கள் உண்டா, நம்ம துணிஞ்சு இதுல கைவிடுறோமே அப்படின்னு அந்த சிந்தை நம்ம இடத்துல இருக்கணும். அப்படி இல்லாம நம்ம வந்தோம் ஜெபம் பண்ணோம் கொடுத்தாங்க சாப்பிட்டோம் போயிட்டே இருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னா அந்த ஒரு ஃபார்மாலிட்டிய இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனர் சொல்லல. நாம் நம்மளை சோதிச்சு பார்க்கணும், நம்ம இதுக்கு தகுதியா இருக்கோமா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துல கைவிடுறோமே, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறோமே, அதற்கு தகுதியுள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமும் பந்தியில கைவிடும் போது அதை நாம் நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி 29 மாசிச்சோம்னால், எதுக்காக இதை சொல்றாரு, ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா அதுல ஒரு காரியம் இருக்கு. என்னத்தினாலெனில், அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணு. அப்ப அவருடைய சரீரம் என்ன, அவர் பட்ட பாடுகள் என்ன, அவர் நமக்காக அடைந்த ஆக்கினை என்ன, ஒரு சத்தமிடாத ஆட்டை போல இருப்பார். ஒரு ஆடு வெட்டுறதுக்கு இழுத்துட்டு போறப்ப கூட என்ன பண்ணுமா, அது கொடுக்காது, பிடி கொடுக்காது, இழுக்கும், தடுக்கும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானது எந்த ஒரு தடையும் சொல்லல. ஏன்னா பிதாவுடைய சித்தம், பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னன்னா அவர் பலியிடப்பட வேண்டும் என்பதுதான், அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஒரு சத்தமிடாத ஆட்டை போல ஒப்பு கொடுத்தார். அது எதுக்கும் எதிர்த்து வாய் திறக்கல, அவர் வாயிலிருந்து வஞ்சனை வரல. ஒருத்தர் அடிக்கிறான்னா நம்ம திருப்பி கேட்போம், எதுக்கு நீ அடிக்கிற, நான் என்ன தப்பு பண்ண, அந்த போர் சேவர்கள் அடிச்சு அவரை வந்து அவர் சரீரத்தெல்லாம் கிழிச்சு என்ன அவமானப்படுத்தணுமோ எல்லாமே பண்ணாங்க, எல்லாத்தையும் அவர் பொறுமையோட தான் சகிச்சார். அப்ப அந்த தியாகத்தை தான் நம்ம இந்த வேலையில எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம அபாத்திரமாய் கைவிடுவோமானால் நாம் நியாய தீர்க்கப்படுவோம் அப்படின்றத இந்த வேலையில இருக்கு. 30 நம்ம வாசிச்சோம்னா, அப்ப இதனால ஒரு சிலருக்கு நமக்கு பலவீனங்கள் வரலாம், வியாதி வரலாம், ஒரு சில ஒருவேளை நித்திரையும் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றப்ப அப்ப இதை குறித்து நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா உள்ளவர்களா இருக்கணும். இது நியாயம் தீர்க்கப்படுகிற காரியத்தை குறித்து சொல்லலைங்க, நம்ம இப்ப கையிட்டு கொண்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. நியாய தீர்ப்பினால் அது நம்முடைய நம் எந்த அளவுக்கு நன்மை தீமைகள் செய்திருக்கிறோன்றத பொறுத்து அது அமையும். ஆனா இங்க கை அதை தொடர்ந்து கையிடுற காரியங்கள் நம்மளை இங்கேயே வந்து நம்மளை நியாய தீர்ப்பு படுறதுக்கான ஒரு காரியங்கள் உதாரணமாய் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும். அப்ப நம்ம நிதானமா அதுல கையிடணும்ன்றத முக்கியமா இருக்கு. நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு காரியங்கள் இருக்கு. அதனால இந்த காரியங்கள் எல்லாம் மனதில் வைத்து பயபக்தியோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சரீரமும் அவருடைய சிந்தப்பட்ட ரத்தமாகவும் வைக்கப்பட்டதான் அந்த திராட்சை நாம் பங்கு பெறும்படி தகுதியுள்ளா இருக்கும்படி நம்ம எல்லாமே நிதானித்து இதில் கையிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். வேத வசனங்கள் படியாக இந்த பகுதியில் கடந்து கொள்ளும்படி நான் ஒரு பசமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன்.